அப்படியே ஆத்மாத்தமா உட்காந்துருப்பேன். ஏன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து அந்த இது கொடுக்குறேன், அந்த முதலே முதல்ல வந்து குழந்தைய சாப்பிடுறது இல்லையா, ஒரு குளத்துல குளிக்க போற ஒரு குழந்தைய, அந்த காலத்துல அவ்வளவு பெரிய நதி இங்க இருக்கு, இந்த அவினாசி கோயில் பின்னாடி. அப்ப ரெண்டு குழந்தைகள் விளையாடிட்டு இருக்கு, ஒரு குழந்தைய முதல்ல வந்து மீண்டு இன்னொரு குழந்தை தப்பிச்சு விடுது. அப்ப அவ என்ன பண்றா, சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து ஒரு தடவை அவினாசி கோயிலுக்கு வர அவ வந்து பூஜை எல்லாம் பண்றாரு, மனத்துல தங்கி இருக்க. அப்ப ஒரு இடத்துல வந்து கூடல் கல்யாணம் நடக்குது, ஒரு இடத்துல வந்து இன்னும் அதே இடத்துல ஒரு இடத்துல வந்து யாரும் தேங்கி தேங்கி அடற மாதிரி இருக்கு. அப்ப சுந்தரமூர்த்தி நாயனார் கேட்கிற என்ன, ஒரு ஒரு இடத்துல மங்கள பாத்தியம் கேட்கறது, இன்னொரு இடத்துல யாரோ ஒரு பெண்மணி அழற மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்குறேன். அப்ப அவ சொல்றா, நான் கேட்டுட்டு வரா போய், சுந்தரமூர்த்தி நாயனாரும் கூட வந்தவ போய் கேட்டுட்டு வரா, இந்த மாதிரி ரெண்டு குழந்தை இருந்தான் ஒரே சமயத்தில் குளிக்க போச்சான் அந்த நதியில, ஒரு குழந்தை வந்து முதல்ல இதாயிட்டான், அந்த அந்த அம்மா தான் இப்ப எனக்கும் அந்த குழந்தை இருந்தா நான் கூட போட்டு பார்ப்பேனேன்னு அந்த அந்த அம்மா அழறா அப்படின்னு சொன்னோன்னே சுந்தரமூர்த்தி மனசு இழகி போய் உடனடியா அவளை பார்க்க போவோம்னு சொல்லிட்டு அவ புருஷம் இருக்கிற இடத்துக்கு அந்த ஆத்துக்கே போயிடுவேன். இவர் வராருன்னு தெரிஞ்சவனே அவ போற அவங்க எடுத்துட்டு ரெடியா நிற்கிறான், அவளை பாத நமஸ்காரம் பண்ணி அவளுக்கு பூஜை பண்றதுக்காக அவள் நிற்கிறா. அந்த குழந்தை அழுத்த துக்கத்தையே மறந்து விடுறான், அந்த இல்லைங்கிறத அவளை சந்தோஷம் அவனே சுந்தரமூர்த்தி மனசு இழகி பாப்பா வந்தவொடனே ஒரு அஜாரியாவை வந்து கூப்பிடணும், அவளை வந்து நமஸ்காரம் பண்ணணும்னு அந்த வந்து இந்த தம்பதிகள் இப்படி இருக்காளே, இப்பேற்பட்டவாளுக்கு இப்படி ஒரு கஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசு இழக்கி உடனே போய் பரமேஸ்வரன் வச்சு ஸ்துதிக்கிறது. அவர்தான் எங்கே போனாலும் பாட்டு பாடிட்டு இருக்கு, பாட்டு பாடி பரமேஸ்வரன் கேட்குற உடனே ஒவ்வொரு லோகமாக போறா சொல்றா சொல்றா சொல்றா, நான் ஒன்றுமே பண்ணலே நான் ஒன்றுமே பண்ணலே அப்படிங்கிறான். கடைசியில் பார்த்தா யமலோகத்துக்கு போறா, யமலோகத்தில் இந்த குழந்தை விளையாடி எது எந்த குழந்தை முதல்ல சாப்பிட்டுன்னு சொல்றாரு, அந்த குழந்தை அந்த லோகத்தில் விளையாடி சுந்தரம் சொல்ல என்ன வச்சுருக்கா முதல்ல அனுப்பு நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. உடனே அந்த குழந்தை வந்து அந்த முதல்ல வயிற்றுக்குள்ள திருப்பி வந்து அதே முதல்ல வந்து திருப்பி தண்ணி தண்ணியே இல்லையா, சுந்தரமூர்த்தி நாயனார் போறப்ப அந்த தண்ணியே கிடையாது, வறண்டு கிடப்பான். இவர் போய் சோத்திர மனமும் எங்கேயோ ஆறு பிரவாகமா ஓடி வர்றதாம், அதே முதல்ல வர்றதாம், அது வாயிலிருந்து அந்த குழந்தைய விழ அப்படியே அப்படியே வாயை திறந்துதான் அந்த குழந்தை வெளியில வந்துருக்கான். அப்படியே துப்புற உள்ளதான் துப்புறது உள்ளதான் அப்படியே அந்த குழந்தை வரதான். அந்த குழந்தை வந்து 4 வயசுல அதை சாப்பிட்ருக்கு, அந்த முதல்ல 7 வயசுல திருப்பி வர்றது, 4 வயசு குழந்தை 7 வயசு குழந்தைய திருப்பி வருது. அப்புறம் வந்து சுந்தரமூர்த்தி நாயனாரே பூனல் முன்னாடி வந்து நடத்தி 4 குழந்தைகள் சொல்லிட்டு அப்பேற்பட்ட புண்ணிய பூமி வந்து அவினாசி. ஏன் இந்த கதையை சொல்றேன்னு நல்லா கேட்டுக்கோ, இங்க வந்து காசியில இருக்கிற வெங்கிறவர அது ஒரு கதை இருக்கு. இப்ப வந்து சத்தியதீபனோட கதையை சொல்ல போறது, இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கா, அவ அக்கா பாலக்காட்ல இருந்து வந்திருக்கா அவங்க தடவை. அப்ப தங்க அவளோட தங்க இளைய தங்க வந்திருக்கா, அப்ப அவ சொல்லியிருக்கா அவினாசி கோயில் பாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. இவ கூட்டிட்டு இருக்கா, கூட்டிட்டு போனப்ப அங்க ஒரு வயசான பெரியவர் இந்த குருக்கள்லயே பெரிய குருக்கள், அவர்கிட்ட கேட்டுக்கா அவளை எங்க போனாலும் கேட்கவில்லையே சத்தியதீபன். உடனே அவர் சொல்ற என்ன கேட்கிறேன் இன்னொரு சொல்லிட்டு போக, இல்ல மாமி வந்து சத்தியதீபன் ஒரு பூஜை இருக்கான் அதை பண்ணி படிச்சுட்டு கல்யாணம் பண்ணி